had a dream. I lived in a world of discrimination. Different races, raising killers and rapists. Fake like I live in the matrix. So why you? This is the case. Hi guys, welcome to Moto Addictos. So ரொம்ப நாளா நம்ம சேனல்ல வீடியோ வராது. காரணம் வந்து ஒரு சின்ன இஷ்யூ ஆயிடுச்சு நம்ம பைக்ல. சோ அத பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். சோ गाइस பாத்துக்கிட்டீங்கனா நான் வச்சிருந்த பைக் வந்து KTM RC200. அது கிட்டத்தட்ட 21000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. அந்த பைக்ல என்ன இஷ்யூன்னு பாத்துக்கிட்டீங்கனா கிளட்ச் பிளேட்ஸ் வந்து போயிருச்சு. ஸோ 21000 கிலோமீட்டர்ஸ் கிளட்ச் பிளேட் போயிருச்சுன்றதே எங்களுக்கு ஒரு ஷாக் தான். ஸோ அந்த கிளட்ச் பிளேட்ஸ் வந்து எதனால போச்சு, அதை வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், எத்தனை எவ்வளோ 1000 கிலோமீட்டர்ஸ் வந்து அந்த கிளட்ச் பிளேட்ஸ் ஓடும் அப்படின்றத இந்த வீடியோவில் ஒரு டைம் லேப்ஸ் மூலமாக, அதை மாற்றுற டைம் லேப்ஸ் மூலமாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பேசிக்கலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளட்ச் பிளேட்ஸ் அப்படின்றது RS200, NS200, KTM RC200, KTM DUKE200, இந்த 200 செக்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரே கிளட்ச் பிளேட் தான் வரும். ஸோ பஜாஜோட தான் வரும் ஆக்சுவலாக. என்ன பிராண்டிங் மட்டும் உங்களுக்கு KTM பஜாஜ் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரிச்சுருவாங்க, பட் வந்து மெட்டீரியல் எல்லாமே வந்து ஒரே மெட்டீரியல், சேம் கிளட்ச் பிளேட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கிளட்ச் பிளேட்ஸ் வந்து டிசைன் பண்ணி எவ்வளோ தூரம் லாஸ் பண்ணும், டிசைன் பண்ணி எவ்வளோ தூரம் வந்து அந்த கிளட்ச் பிளேட்ஸ் வரும்னா கிட்டத்தட்ட 35000 கிலோமீட்டர்ஸ் வரையும் வரும் அந்த கிளட்ச் பிளேட்ஸ். பட் எனக்கு வந்து 21000 கிலோமீட்டர்ஸ்லேயே போயிடுச்சு. எதனால் அப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்குறப்ப, நான் வந்து பர்சனலாக பைக்கை வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கொடுப்பேன் யூசேஜுக்கு. யூசேஜ் வந்து சும்மா ஒரு கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு வர்றது வேற, ஒரு டேஸ் கணக்கில் வந்து யூசேஜ் கொடுக்கறது வேற. ஸோ அப்படி டேஸ் கணக்கில் கொடுக்குறப்ப அவங்களோட ரைடிங் ஸ்டைல் ஒவ்வொன்றும் மாறுறதுனால, அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டைலில் வந்து கிளட்ச் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு 21000 கிலோமீட்டர்ஸ்லேயே கிளட்ச் போயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து எப்படி, நீங்கள் சிங்கிள் ஹேண்டடாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி இந்த கிளட்ச் பிளேட்டை வந்து கரெக்டாக ஓட்ட முடியும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, டிராஃபிக் சிக்னலில் நிற்கிறப்ப கிளட்சை வந்து பிடிச்சிக்கிட்டே இருக்காதிங்க. ஐ மீன் ஃபர்ஸ்ட் கியரில் போட்டு கிளட்சை பிடிச்சிட்டே நிற்காதுங்க. டிராஃபிக்கில் இருக்கப்ப நியூட்ரல் பண்ணிடுங்க, நியூட்ரல் பண்ணி பைக்கை நிறுத்திடுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, கிளட்சை வந்து கரெக்டான பிளேல வச்சுருங்க. எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஹாஃப் கிளட்சை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, கிளட்சை பேர்ன் பண்ணிட்டே பைக்கை வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. நிறைய பேர் தெரியும் டிராஃபிக்கில் இருக்கிறப்ப ஒரு கியரை குறைக்காமல் கிளட்சை யூஸ் பண்ணி அப்படியே ஆக்சிலேட்டர் கொடுத்து அப்படியே போயிடுவாங்க. ஸோ அந்த யூசேஜும் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ணிங்கனாலும் கிளட்சை நீங்கள் சீக்கிரம் பேர்ன் பண்ணிடுவீங்க. அது போக பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளச்சு வந்து கரெக்டாக ஃபுல்லாக யூஸ் பண்ணி கியரை போட்டு திருப்பி கிளச்சை ரிலீஸ் பண்ணிடுங்க. ஹாஃப் கிளச் பிடிச்சிட்டு கியரை மாற்றினீங்கனாலும் மாறும், அப்படி மாற்றினீங்கனாலும் உங்கள் கிளச் பிளேட்ஸ் வந்து சீக்கிரம் போயிடும். ஸோ இந்த ரீசன்ஸ்னால வந்து கிளச் பிளேட் போயிடுச்சு. ஸோ இப்போ இந்த கிளச் பிளேட்ஸை வந்து மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 40000 கிலோமீட்டர்ஸ் வரையும் கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வர்றதுக்கு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து கிளச் பிளேட்ஸ் வந்து மூவ் ஆகும். அதே மாதிரி வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்ட கொடுக்குறதுக்கு முன்னாடி அவங்களோட ரைடிங் ஸ்டைலை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. கரெக்டாக ஓட்ட தெரிஞ்சவங்க வந்து எத்தனை பேர் ஓட்டினாலும் பைக்கு வந்து நார்மலாக இருக்கும், பட் அந்த பைக்கை ஹேண்டில் பண்ண முடியாதவங்க, கரெக்டாக அந்த பைக்கை வந்து யூஸ் பண்ண தெரியாதவங்க ஓட்டினாங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும். ஸோ நீங்கள் கொடுக்குற தப்பு இல்லை, ஆனால் நீங்கள் வந்து கரெக்டான பர்சனாக அவங்க பைக் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா தெரிஞ்சிட்டு கொடுக்கறது உங்களுக்கும் உங்கள் பைக்குக்கும் நல்லது. ஸோ கைஸ், இந்த கிளட்ச் பிளேட்டை மாற்றினதுக்கு எனக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கிளட்ச் பிளேட்ஸோட காஸ்ட் மட்டும் 1500 வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்ஜின் ஆயிலையும் மாற்றணும். இதில் சோகமான விஷயம் என்னென்னா, நான் இன்ஜின் ஆயில் மாற்றி கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருந்துச்சு. அதுக்குள்ளேயே எனக்கு கிளட்ச் பிளேட்ஸ் போயிருச்சு. ஸோ நான் மாற்றின இன்ஜின் ஆயிலையே திருப்பி மறுபடியும் மாற்ற வேண்டியதாயிருச்சு. ஸோ அது ஒரு 1200, கிளட்ச் பிளேட்ஸ் ஒரு 1500, அப்புறம் ஆயில் ஃபில்ட்ரு ஒரு 50 ருபீஸ் வச்சுக்கோங்க. ஆயில் ஃபில்ட்ரு வந்து எப்போ நீங்கள் இன்ஜின் ஆயில் மாற்றினாலும் கண்டிப்பாக மாற்றியே ஆகணும். ஸோ அது ஒரு 50 ருபீஸு. இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணணும். இங்கே மொத்தமாக சேர்த்து கிட்டத்தட்ட வந்து லேபர் எல்லாம் சேர்த்து எனக்கு 3200 ருபீஸ் கிட்ட வந்துச்சு எனக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நாங்கள் சொல்லிக்கிறது வந்து என்னென்னா, பேசிக்கலாக வந்து ஒரு கிளட்ச் பிளேட்டுன்றது 35000 கிலோமீட்டர் கண்டிப்பாக வரும் உங்களோட யூசேஜை பொறுத்து, ஏன்னா அதை டிசைன் பண்ணது அதுக்கு தான். ஸோ நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்து கிளட்ச் பிளேட்ஸை வந்து காலி பண்ணிட்டீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கிளட்ச் பிளேட்ஸ் நீங்கள் மாற்றி, அதாவது புதுசாக கிளட்ச் பிளேட்ஸ் அடுத்த தடவை மாற்றுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் ஓட்டணும், ஏன்னா அது இன்னும் ரொம்ப தூரம் வர வேண்டியது இருக்குது. ஸோ இந்த வீடியோவிலேருந்து நாங்கள் இதைத்தான் சொல்லணும்னு நினச்சோம். அண்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ தெரியும் வந்து ஆயிலெலாம் ஃபில் பண்ணி கரெக்டான லெவலில் ஃபில் பண்ணிவிடும். ஆயில் ஃபில் பண்ணுறப்பையும் நோட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக வந்து மீடியமில் இருக்கணும். ஸோ ஹைக்கும் லோக்கும் நடுவில் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ கைஸ், அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்து நாங்கள் வந்து பிரேக் ஆயிலே மாற்றுறதா இருந்தோம். ஸோ பிரேக் ஆயில் லீக்கேஜ் இருந்துச்சு. ஸோ அதையும் செக் பண்ணி அதையும் மாற்றிட்டோம். அண்டு இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கிளியர் பண்ணுறோம். ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி கூடி விரைபடுவது மோட்டோ அடிக்டோஸ்.